நாடு முழுவதும் கொரோனாவால் பொருளாதார பாதிப்புகள் மட்டுமல்ல மனநல பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. வீடுகளுக்கு உள்ளேயே இப்போது முடங்கியுள்ள நிலையில் தொற்று நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்படுவது வாடிக்கைதான். இதுபோன்ற சந்தேகம் மற்றும் மன அழுத்தத்தை போக்க நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை சிறப்பு ஏற்பாட்டை செய்திருப்பது பற்றிய செய்தி தொகுப்பு. கொரோனா இந்த மூன்று எழுத்து வார்த்தை இந்த நூற்றாண்டு மட்டுமல்லாது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் வரலாற்றில் மாறாத ரணமாக உலக நாடுகள் மத்தியில் உருவெடுத்துவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரை முதலில் 21 நாட்களும் பின்னர் மே 3ஆம் தேதி வரையும் மூன்றாவது முறையாக வரும் 17ஆம் தேதி வரையிலும் நாடு தழுவிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு பாடல் வரிக்கேற்ப இளைஞர்கள் அப்படியே இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றாலும் காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள் மற்றும் அன்பான கவனிப்புகளிலிருந்து தப்ப முடிவதில்லை. சரி, எத்தனை நாட்கள்தான் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருப்பது? அதனால் ஒருவிதமான மன அழுத்தம் ஏற்பட்டு விடாதா என்ற கேள்விக்கு விடையாக நாமக்கல் மாவட்டத்தில் இத்தகையோரின் மன அழுத்தத்தை போக்க மனநல ஆலோசனை மையம் மூலம் கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள அதே வேளையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மனநல மையத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் மூலம் மன இறுக்கத்திற்கு ஆளானோரின் அழுத்தத்தை போக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மனநல மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள செல்போன் எண்களில் தொடர்பு கொண்டு விவரம் தேவைப்படுவோர் அங்குள்ள மருத்துவர்களிடம் பிரச்சினைகளை தெரிவித்து தங்களின் மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சோ இந்த இதுல இருந்து வெளியில வரணும், இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நாங்க வந்து மனநல ஆலோசனை மையம் நாமக்கல் மாவட்டத்துல அந்த மனநல ஆலோசனை மையம் மூலியமா 4 நம்பர்களை வந்து நாங்க கொடுத்திருக்கோம். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச மார்ச் மாத கடைசி வாரத்திலேயே நாங்க அதை கொடுத்தோம். அந்த இதுல எங்களுக்கு ரெகுலரா வந்து கால்ஸ், அதாவது பொதுமக்கள் கிட்ட இருந்து ரெகுலரா கால்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது என்ன விதமான ஒரு பயத்துக்கும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணலான்னு. இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு இந்த மையத்தில் தொலைபேசியில் அழைப்போரின் வசதிக்காக மருத்துவர்கள், உளவியலாளர், மனநல பணியாளர், பல்நோக்கு பணியாளர், செவிலியர் உள்ளிட்டோர் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள். கொரோனா பற்றிய பயம், பதற்றம், கவலை போன்ற மனநலம் சார்ந்த பிரச்சினைகள் உடைய 120 பேருக்கு இதுவரை ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெளியில போக முடியல, நூல் எடுக்க முடியல, எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல, தொழில் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒரு ஓனர் வீட்டுக்கு போறதுனா கூட போக முடியல, போய் பணம் வாங்க முடியல, ஓட்டின துண்டு கூட எங்களால் கூலி வாங்க முடியல. இதனால வீட்டிலேயே 40 நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தமும் மன இறுக்கமும் அதிகமாக இருக்குது. அதனால நாமக்கல் மாவட்டத்தில் மனநல மருத்துவ ஆலோசகர்கிட்ட நான் வந்து ஒரு ஆலோசனை கேட்டேன். அவர் வந்து நல்லா தெளிவாக சொன்னாருங்க, இந்த மாதிரி வீட்டில் வெளியே இருங்க, தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, ஒரு பாட்டு மியூசிக்லாம் படிங்க, கதை புக்கு படிங்க அப்படின்லாம் சொன்னார். அதை வந்து நாங்கள் முறையாக வழிநடத்தி பின்பற்றி நடந்தோம். எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது, வேலையெல்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. 40 நாளாக மன ரொம்ப உளைச்சலாகி போய் நாங்கள் நாமக்கல் மாவட்ட மனநல மருத்துவரை ஆலோசனை கேட்டோங்க. அவர் வந்து இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் வீட்டிலே இருங்க, வெளியில் போக வேண்டாம், ஏதோ மனசுக்கு சங்கடமாக இருந்தால் புக்கு படிங்க, தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. அதன்படி நாங்கள் செஞ்சோம், கொஞ்சம் பரவாயில்லைங்க. இதுபோன்ற மனநல ஆலோசனை பெற விரும்புவோர் 8 9 0 3 0 7 9 2 3 1 9 6 2 9 5 0 5 1 5 1 7 8 0 6 2 9 1 5 1 6 4 8 6 0 4 9 1 8 5 4 5 3 5 1 7 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.